மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து நான்கு நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள் இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அதை தொடர்ந்து இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது டூ மார்க் கொஸ்டின்ஸு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எதெல்லாம் வந்து நம்ம டூ மார்க் படிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக அதை வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் அந்த ஏபிசி சொன்னேன் இல்லையா அந்த சராசரி நுகர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏபிசி ஈக்குவல் டு சி பை ஒய் எங்கெல்லாம் சி வருதோ மேலே சி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஏபிஎஸ் சேமிப்பு அப்படின்னு வந்ததுன்னா எஸ் பை ஒய் வரணும்னு சொன்னேன் அதே மாதிரி எம் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் அப்படின்னு வரும்போது எம் வரும்போது நம்ம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன் டெல்டா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் டெல்டா சி பை டெல்டா ஒய் அதில் அதே மாதிரி எம்பிஎஸ் ஈக்வல் டு டெல்டா எஸ் பை டெல்டா ஒய் ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வந்து உங்களால் ஈஸியாக இதில் புரிந்து கொள்ள முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு நம்ம போகலாம் நுகர்வு சார்பு என்றால் என்ன எப்பவுமே நுகர்வானது எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை பொறுத்து அமைகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்க்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பை நுகர்வு சார்பு இல்லைன்னா இது இன்னொரு பேர்ல நுகர்வு நாட்டம் அப்படின்னு அழைக்கிறோம் இது வந்து மொத்த நுகர்வு மற்றும் மொத்த நாட்டு வருமானம் ஆகிய இரு ஒட்டு மொத்தத்திற்கு இடையேயான சார்பு தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ சிலர் என்ன பண்ணுவாங்க வருமானம் வந்து ஒட்டு அது வந்து செலவும் செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு பகுதியை மட்டும் செலவு செஞ்சுட்டு மீதி பகுதியை என்ன பண்ணுவாங்க சேமிப்பாங்க அதனால தான் இங்கே நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் ஒய் அதாவது ஏ அப்படின்றது அட்டானமஸ் கன்சம்ஷன் பி அப்படின்றது எம்பிசி ஒய் அப்படின்றது வருமானம் ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் டு டுவெண்ட்டி ப்ளஸ் பாயிண்ட் எயிட் ஒய் ஸோ இதுதான் நுகர்வு சார்பு என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கான பதில் இரண்டாவதாக நுகர்வு நாட்டம் என்றால் என்ன இதுவும் அதே ஆன்சர்ஸ் தான் இதில் வந்து ஃபார்முலா மட்டும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் ஒய் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு என்பது வருமானத்தை சார்ந்து இருக்கிறது அதனால தான் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதுறோம் ஸோ எஃப் அப்படின்றது என்னது இது வந்து சார்பு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் சின்றது என்னது கன்சம்ஷன் ஒய் அப்படின்றது என்னது வருமானம் ஸோ சி வந்து டிபெண்ட் வேரியபிள் சார்பு மாறி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வருமானத்தை சார்ந்து இருக்கிறது ஒய் அப்படின்றது என்னது வருமானம் இட் இஸ் இன்டிபெண்ட் வேரியபிள் இது எதை பொறுத்தும் அமையவில்லை அதனால் இது வந்து இன்டிபெண்ட் வேரியபிள் சார்பற்ற மாறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அடுத்த கேள்வி நம்ம பார்க்கறது சராசரி நுகர்வு நாட்டம் ஸோ சராசரி அப்படின்னாலே எந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா ரேஷியோ வீதம் அப்படின்னு இப்போ நம்ம அதிலெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லலாம் வந்து தொடர்பு நுகர்வுக்கும் வருமானத்திற்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு படித்தோம் ஆனால் இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கும் நுகர்வுக்குமான வீதமே சராசரி நுகர்வு நாட்டம் ஸோ அந்த வீதம் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதினாதான் இதுக்கு சரியான பதிலா அமையும் ஸோ கணித ரீதியாக இதை என்ன சொல்றோம் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு சி பை ஒய் ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலா தான் அடுத்தது இறுதி நிலை நுகர்வு நாட்டம் வரையறு ஸோ இந்த இறுதி நிலை அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும் மாற்றம் அந்த டெல்டா ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனோட ஆன்சர் எப்படி எழுதுகிறோம் பாருங்க வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையேயான வீதமே இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என வரையறை செய்யப்படுகின்றது இது எப்படி எழுதுகிறோம் கணித ரீதியாக எம்பிசி இஸ் ஈக்குவல் டு டெல்டா சி பை டெல்டா ஒய் டெல்டா சி அப்படின்றது என்னது நுகர்வில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா ஒய் அப்படின்றது வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அடுத்ததாக சேமிப்பு நாட்டம் ஸோ இந்த சேமிப்பு நாட்டம் என்றால் என்ன இப்போ எப்படி நுகர்வு வருமானத்தை பொறுத்து அமைகிறதோ அதே போலதான் சேமிப்பும் வருமானத்தை பொறுத்து அமைகிறது ஸோ வருமானத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு தான் சேமிப்பு நாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சராசரி சேமிப்பு நாட்டம் ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அந்த வீதம் அப்படின்ற வார்த்தையை ரேஷியோ அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் ஸோ வருமானத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையேயான வீதமே சராசரி சேமிப்பு நாட்டம் எனப்படும் ஸோ இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வருவாய்க்கும் மொத்த சேமிப்புக்கும் இடையேயான வீதம் அப்படின்னும் சொல்லலாம் இதை கணித ரீதியாக எப்படி எழுதுகிறோம் ஃபார்முலா எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஒய் அடுத்ததாக இறுதி சேமிப்பு நாட்டம் ஸோ இது எம்பிஎஸ் ஸோ வருமான மாற்றத்திற்கும் சேமிப்பு மாற்றத்திற்கும் இடையேயான வீதமே இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த இறுதிநிலை சேமிப்பு நாட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேமிப்பு மாற்றத்தை என்ன பண்ணணும் வருமான மாற்றத்தினால் வகுக்கணும் அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும் இதை தெரிந்து கொள்ள முடியும் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் பை டெல்டா ஒய் டெல்டா எஸ் அப்படின்றது சேமிப்பு மாற்றம் டெல்டா ஒய் அப்படின்றது வருமான மாற்றம் அடுத்த கேள்வி பெருக்கி வரையறு ஸோ இது மல்டிப்ளையர் ஸோ மல்டிப்ளையர்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ தேசிய வருமானத்தின் மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கும் உள்ள வீதம் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பெருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது வந்து எதை டிபெண்ட் இருக்குது இதில் இருக்கக்கூடிய வருமானம் எதை பொறுத்து அமைகிறது எதை பொறுத்து அமையுது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அமையுது முதலீடை பொறுத்து அமைகிறது அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா முதலீடு பெருக்கி இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா ஐ அடுத்ததாக முடுக்கி வரையறு ஆக்சிலரேட்டர் இப்போ மல்டிப்ளையர் வந்து இன்கம் எதை டிபெண்ட் ஆகிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை டிபெண்ட் ஆகிருக்கு இங்கே ஆக்சிலரேட்டர் இந்த முதலீடு எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு செலவு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை டிபெண்ட் ஆகியிருக்கு ஸோ அதுதான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம் முத முடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுக்கான வரையறை பாருங்கள் தூண்ட பெற்ற முதலீட்டிற்கும் தொடக்கத்தில் நுகர்வு செலவில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் இதை தான் நம்ம என்னென்னு சொல்றோம் முடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய முதலீடு எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு செலவை பொறுத்து அமைகிறது இந்த டெஃபினிஷனை கொடுத்தவர் வந்து கே கே குரிஹாரா அப்படின்ற பொருளியல் அறிஞர் அடுத்ததாக பெருக்கியின் வகைகளை கூறுக என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின் தான் ஸோ ஃபர்ஸ்ட் எனது வரி பெருக்கி அதாவது டாக்ஸ் மல்டிப்ளையர் நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு பெருக்கி இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர் மூன்று வெளிநாட்டு வர்த்தக பெருக்கி ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர் அடுத்தது முதலீடு பெருக்கி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் இன்னமும் வந்து நமக்கு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மல்டிப்ளையர் அப்படின்னு கூட இருக்கு அதை மூன்று மதிப்பெண் வினாக்கள்ல செப்பரேட் கொஸ்டினா நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக முதலீட்டு சார்பு என்றால் என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நுகர்வு சார்பு பார்த்தோம் சேமிப்பு சார்பு பார்த்தோம் இல்லையா சோ அது ரெண்டுமே எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானத்தை பொறுத்து அமைகிறது ஆனா முதலீடு எதை சார்ந்திருக்கிறது வட்டி விகிதத்தை பொறுத்து அமைகிறது சோ அதனால இந்த முதலீட்டு சார்பு என்பது முதலீடு மற்றும் வட்டி வீதத்திற்கு இடையேயான தொடர்பை குறிப்பிடுகிறது ஸோ முதலீட்டிற்கும் வட்டி வீதத்திற்கும் உள்ள சார்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை அதாவது தலைகீழாக இருக்கிறது வட்டி வீதம் அதிகமாக இருந்தால் முதலீடு குறைவாக இருக்கும் வட்டி வீதம் குறைவாக இருந்தால் முதலீடு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆர் ஐ அப்படின்றது என்னது முதலீடு இது வந்து சார்பு மாறிகள் ஏன்னா இது வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா எதை பொறுத்து இது அமைகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆர் ஆர் அப்படின்றது என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் ஸோ இது வந்து சார்பற்ற மாறிகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கேள்வி முதலீடு பொருள் கூறுக முதலீடு அப்படின்னா என்னது அப்படின்ற மீனிங் பார்த்திங்கன்னா முதலீடு அப்படின்றது பங்குகள் கடன் பத்திரங்கள் அரசாங்க பங்கு மற்றும் பத்திரங்கள் வாங்குவது இதையெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்றோம் முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் கீன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதலீடு அப்படின்றது என்னதுன்னா நிதி முதலீட்டை மட்டும் குறிக்கும் அதாவது வெறும் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் அது வந்து முதலீடு குறிக்குது அப்படின்னு கீன்ஸ் சொல்றாரு ஸோ இது வந்து உண்மையான முதலீட்டை குறிக்காது அப்படின்றது அவருடைய கருத்து இது மாதிரியான முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் உண்மையான மூலதன இருப்பில் சேர்ப்பதில்லை ஏன்னா இது வந்து புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணுறதில்லை வெறும் மணி மட்டும் வந்து என்னாகுது சர்க்குலேட் ஆகுது அதனால் இது வந்து என்னாகுது உண்மையான மூலதன இருப்பில் வந்து இது சேர்ப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கீன்ஸின் பார்வையில் முதலீடு மூலதன முதலீட்டு செலவை உள்ளடக்கியது ஆகும் அடுத்த கேள்வி முதலீட்டின் வகைகள் யாவை ஸோ இந்த முதலீடு அப்படின்னு சொல்றோம்ல அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து தன்னிச்சையான முதலீடு அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டாவது தூண்டப்பட்ட முதலீடு அதாவது இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த தன்னிச்சையான முதலீடு அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலதன திரட்சியின் மீது செய்யப்படுகின்ற செலவு தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் தன்னிச்சையான முதலீடு அப்படின்னு சொல்றோம் ஸோ இது எதை பொறுத்து அமையாது மாறுகின்ற வருமானம் வருமானம் வந்து குறைந்தாலும் அதிகமானாலும் இல்லை லாபம் வீதம் வந்து குறைஞ்சாலும் அதிகமானாலும் வட்டி விகிதத்தை பொறுத்தும் எது அமையாது தன்னிச்சையான முதலீடு அமையாது ஏன்னா இது தன்னிச்சையாக இருக்கும் ஸோ முதலீடு செய்யணும் அங்கே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எனி கைண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் லைக் என்னது இந்த ப்ராஃபிட்டோ இல்லைனா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இதையெல்லாம் பொறுத்து அமையாது அடுத்தது பார்த்திங்கன்னா தூண்டப்பட்ட முதலீடு அதாவது இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது எப்போ நடைபெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது என்ன பண்ணுவாங்க அந்த வருமானம் வந்து அதிகரிக்கும் ஸோ அதே மாதிரி தேவை உயர்வு வந்து ஏற்படும் அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா நிலையான சொத்து மற்றும் பங்குகள் மீதான செலவு வந்து செய்யப்படும் அதை தான் நம்ம என்ன முதலீடு அப்படின்னு சொல்கிறோம் தூண்டப்பட்ட முதலீடு அப்படின்னு சொல் அடுத்ததாக வட்டி வீதத்திற்கும் முதலீட்டிற்கும் இடையே உள்ள உறவு இது எப்படி இருக்கும் கண்டிப்பா அது வந்து எதிர்மறை உறவு தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த கடன்களின் மீதான வட்டி வீதம் உயரும் போது குறைவான முதலீடே நடைபெறும் ஏன்னா இவங்க வட்டி வீதம் அதிகரிச்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு செலவும் அதிகரிக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க அங்க வந்து வட்டி வீதம் அதிகமா இருக்கும்போது போது முதலீடு தான் செய்யும் ஸோ எனவே வட்டி வீதத்திற்கும் முதலீட்டிற்கும் இடையே உள்ள உறவு வந்து எதிர்மறையானது அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இந்த வட்டி வீதம் அதிகரிக்க அதிகரிக்க இப்ப அந்த கடனை பெறுவதற்கான அந்த செலவும் அதிகரிக்கும் ஏன்னா ஒரு பர்சன்ட் சேஞ்ச் இருந்தா கூட கண்டிப்பா அது வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் யாருக்கு முதலீட்டாளர்களுக்கு அதனால தான் இது எதிர்மறையாக இருக்குது ஸோ இதனால் அதிக வருவாய் தரக்கூடிய இனங்களில் மட்டும் முதலீடு செய்யப்படும் தேவைப்படும் போது எங்கே ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வட்டி வீதம் அதிகமாக இருக்கும்போது முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் தயாராக இருப்பார்கள் அடுத்ததாக மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் என்றால் என்ன இது வந்து என்னது எம்இசி இதை வந்து கீன்ஸினுடைய அந்த தொடர் வரைபடம் மூலம் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இரண்டு மதிப்பெண் கேள்வியாக எடுத்து பார்க்குறோம் ஸோ எதிர்பார்க்கப்படும் வருவாய்க்கும் மூலதனத்திற்கான செலவிற்கும் உள்ள வீதம் எதிர்பார்க்கப்படும் வருமானம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம ஒரு முதலீடு செய்யறோம்னா அதுலேருந்து நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே கேல்குலேட் பண்ணணும் அதே மாதிரி எவ்வளோ அளவுக்கு அந்த மூலதனத்தை வந்து நம்ம வாங்குறோம் செலவு எவ்வளவு ஆகுது எவ்வளவு போகிறோம் அதனுடைய ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எம்இசி அதாவது மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக இந்த எம்இசி எந்த இரண்டு காரணிகளை சார்ந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக மூலதன சொத்தின் மூலம் கிடைக்கும் வருங்கால லாபம் ஸோ ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த எம்இசி வந்து அதிகமாக இருக்கும் மூலதன சொத்தின் அழிப்பு விலை அந்த சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் வந்து குறைவாக இருந்ததுன்னா இந்த எம்இசி வந்து அதிகமாக இருக்கும் இந்த இரண்டு ஃபேக்டர் தான் எதை நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலதன இறுதி நிலை ஆக்கத்திறனை நிர்ணயிக்கிறது அடுத்ததாக நெம்புகோல் இயக்க விளைவு என்றால் என்ன ஸோ இந்த நெம்புகோல் இயக்க விளைவு அப்படின்றது என்னது லீவரேஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இந்த லீவரேஜ் எஃபெக்ட் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சிலரேட்டர் அதாவது பெருக்கியினுடைய தாக்கமும் முடுக்கியினுடைய தாக்கமும் ஒருங்கிணைந்து செயல்படும் தாக்கம் தான் நம்ம என்ன தாக்கம் அப்படின்னு சொல்கிறோம் நெம்புகோல் இயக்க விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இது வந்து பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அல்லது குறைவான வருமானம் பெருக்குவதை கூறுகின்றது அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இன்கம் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம இந்த லீவரேஜ் எஃபெக்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் Ia and ப்ளஸ் ஐபி அதாவது y அப்படின்றது மொத்த வருவாய் C அப்படின்னா என்னது நுகர்வு செலவு Ia அப்படின்றது என்னது தன்னிச்சையான முதலீடு அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு படித்தோம் இல்லையா அதுதான் இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபி அப்படின்னா என்னது தூண்டப்பட்ட தனியார் முதலீடு இன்டியூஸ்டு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா பற்றி சொல்கிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கொஸ்டின்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த்ரீ மார்க் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கீன்ஸின் நுகர்வு சார்ந்த உளவியல் விதியின் கருத்துக்களை கூறுக சோ இவர் என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காரு இந்த விதியில் பாத்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டண்ட் கருத்து வந்து இவர் கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வருமானம் உயரும் போது நுகர்வு செலவும் அதிகரிக்கும் ஆனால் சிறிய அளவாக இருக்கும் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு வருமானம் உயரும் போது கண்டிப்பா எல்லாருடைய நுகர்வு செலவும் அதிகரிக்கும் தான் இல்லையா அதுவும் கூடவே வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு என்னது சிறிய அளவாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய வருமானம் உயர உயர என்ன ஆகுது நம்மளுடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் என்ன ஆகுது வருமானம் உயர்ந்த அளவுக்கு நம்ம கன்சம்ஷனையும் என்ன பண்ண மாட்டோம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தருக்கு டென் தௌசண்ட் வந்து சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து எயிட் தௌசண்ட் வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மீதி ரெண்டாயிரம் வந்து சேமிக்கிறார் இப்போ இந்த டீலில் அவருக்கு வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது சேலரி அப்படின்னா அவர் வந்து இப்போ மொத்தமாக இப்போ எயிட் தௌசண்ட்னால் டபுள் த அமௌண்ட்டை செலவு செய்வாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதே விகிதத்தில் வந்து கன்சம்ஷன் அதிகமாகாது ஆனால் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகும் அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆனால் சிறிய அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகரித்த வருமானம் நுகர்வு செலவிற்கும் சேமிப்பு இருக்கும் இடையே சில விகிதத்தில் பிரிக்கப்படுகின்றது இப்போ என்ன ஆகும் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் சொன்னேன் இல்லையா டென் தௌசண்ட் வாங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு எயிட் தௌசண்ட் கன்சம்ஷனுக்கு செலவிடுறாரு டூ தௌசண்ட் வந்து சேமிக்கிறார் இப்ப டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கும் போது ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் அவர் என்ன பண்ணுவார் கன்சம்ஷனுக்கு செலவிடலாம் மீதி சிக்ஸ் தௌசண்ட் என்ன பண்ணுவார் சேமிப்பார் அப்ப என்ன ஆகுது அவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தை சேமிப்பிற்கும் நுகர்விற்கும் பகிர்கிறார் அதை தான் வந்து இந்த ரெண்டாவது கருத்துல அவர் சொல்லியிருக்காரு மூன்றாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதிகரிக்கின்ற வருமானம் எப்பொழுதும் நுகர்வு மற்றும் சேமிப்பை இரண்டை அதிகரிக்க செய்யும் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இல்லையா கண்டிப்பாக வருமானம் உயர உயர நம்மளுடைய கன்சம்ஷன் பேட்டனும் மாறும் சேமிப்பு பேட்டனும் மாறுது ஸோ அதை தான் இந்த மூன்று கருத்துக்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம்பிளை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக இந்த கொஸ்டினை எழுதலாம் மூன்று மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்த கேள்வி தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்படுகிற முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்துக இது ரெண்டுத்துக்கான என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தன்னிச்சையான முதலீடு என்ன அப்படின்றத நம்ம டூ மார்க்ல பார்த்தோம் அதே மாதிரி தூண்டப்பட்ட முதலீடு என்ன அப்படின்றத பார்த்தோம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத இங்க பார்ப்போம் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தன்னிச்சையானது ஸோ தன்னிச்சையானது அப்படின்னா என்ன அர்த்தம் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்டானமஸ் அப்படின்னா எதை எதை பொறுத்தும் தன்னிச்சையாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கப்பட்ட முதலீடு அதாவது தூண்டப்பட்ட இல்லைன்னா ஊக்குவிக்கப்பட்ட முதலீடு ரெண்டுமே ஒண்ணுதான் இது என்ன ஆகும் திட்டமிடப்பட்டது அதாவது பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அடுத்த ரெண்டாவது வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருவாயை பொறுத்து நெகிழாதது அதாவது தன்னிச்சை முதலீடு எதை பொறுத்து அமையாது வருமானம் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் அங்க முதலீடு நடைபெறும் அதுதான் என்னன்னு சொல்றோம் இன்கம் இன்எலாஸ்டிக் நெகிழாதது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இங்க வந்து என்ன ஆகும் இது வருவாயை பொறுத்து நெகிழ்வது வருமானம் இருந்தாதான் அங்க வந்து முதலீடு நடைபெறும் சோ அதனால இது வந்து இன்கம் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நெகிழ்வது அப்படின்னு சொல்றோம் மூன்றாவது பாயிண்ட் வந்து நல நோக்க முடியது இட் இஸ் வெல்ஃபேர் மோட்டிவ் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் வெல்ஃபேர் மோட்டிவ் அதாவது கவர்மெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஈஸியாக எழுதலாம் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்க இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி இன்கம் லெவல் கண்டிப்பாக அங்கே ஒரு முதலீடு பண்ணணும் நம்ம த பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இது தன்னிச்சையானது வருவாயை பொறுத்து நெகிழாதது நல்ல நோக்க முடியது அதே இதில் ஊக்குவிக்கப்பட்ட முதலீடில் திட்டமிடப்பட்டது அடுத்தது வருவாயை பொறுத்து நெகிழ்வது லாபம் நோக்க முடியாது எப்பவுமே அந்த ப்ரைவேட் இன்ட்யூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து அமையும்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை பொறுத்து அந்த முதலீடு அமையும் இதுதான் இது இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு மூன்றாவதாக இந்த நுகர்வு சார்பை பாதிக்கிற ஏதேனும் மூன்று அக மற்றும் புற காரணிகளை விளக்குக நம்ம நுகர்வு சார்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அதனுடைய எல்லா இதுவும் ஃபார்முலாஸ் எல்லாத்துன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ அதை பாதிக்கின்ற காரணிகள் இப்போ அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டராக பிரிச்சிருக்கோம் ஒன்று வந்து அகக்காரணிகள் இன்னொன்று புறக்காரணிகள் இந்த அகக்காரணிகளில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது முன்னெச்சரிக்கை நோக்கம் எதுக்காக வந்து நம்ம வந்து பணத்தை செலவிடாமல் ரொக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ஏற்படும் நிகழ்விற்காக சப்போஸ் ஏதாவது வந்து எனி திங் ஹேப்பன்ஸ் இல்லையா நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது ஸோ அதனால் ஏதாவது வந்து எதிர்பாராத விபத்தோ இல்லைனா எதாவது வந்து நமக்கு சிக்னஸ் உடல் நலமின்மை வருதோ அதுக்காகவும் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் வந்து கையில் வந்து ரொக்கமாக பணத்தை வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதனால் அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எஃபெக்ட் ஆகுது செலவு பண்ணாமல் கையில் சேமித்து வ ரொக்கமாக வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முன்னெச்சரிக்கை நோக்கம் இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கும் நோக்கம் இப்போ வந்து நம்ம நல்லா இருக்கும்போது சம்பாதிக்கிறோம் வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சேமித்து வைப்பாங்க கன்சம்ஷனுக்கு செலவு பண்ணாமல் ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் எதிர்பார்க்கும் நோக்கம் ஸோ எதிர்கால தேவைக்காக விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு வந்து வயதான காலத்தை சொல்லலாம் அடுத்தது கணிக்கும் நோக்கம் கணிக்கும் அப்படின்னா என்னது அதாவது ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ அப்படின்றதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க சிலர் வந்து சேமிப்பாங்க ஸோ விருப்பம் மற்றும் பாராட்டை அனுபவிப்பதற்கான விருப்பம் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கணிக்கும் நோக்கம் இந்த மூணு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அகக்காரணிகளை பார்க்குறோம் அடுத்தது வந்து புறக்காரணிகள் ஸோ இந்த புறக்காரணிகளில் ஒன் வந்து வருமான பகிர்வு இப்போ நம்ம நாட்டில் வந்து அதை இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் நுகர்வு வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதிகமாக வருமானம் இருக்கிறவங்க அதிகமா நுகர்வாங்க வருமானம் இல்லாதவங்க நுகர்வு வந்து குறையும் ஸோ அந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கூட இந்த நுகர்வு சார்பை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது பாயிண்ட் வந்து விலை அளவு கண்டிப்பா விலைவாசி அதிகமாக அதிகமாக நம்மளுடைய அந்த கன்சம்ஷன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க நுகர்வு சார்பை மிக முக்கியமான தீர்மானிக்கின்ற காரணியாக இருப்பது விலை அளவே ஆகும் விலை வீழ்ச்சி அடையும் போது உண்மை வருமானம் அதிகரிக்கும் அப்பதான் என்ன பண்ண முடியும் நிறைய பொருட்களை பண்ண முடியும் அடுத்தது வட்டி விகிதம் ரேட் ஆஃப் அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய சேமிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அதிக வட்டி விகிதம் மக்களை அதிக அளவில் பணத்தை சேமிக்க ஊக்கம் அளிக்கும் நுகர்வை குறைக்கும் அதுதான் இந்த வட்டி விகிதத்தினுடைய ரோலா நம்ம இங்க பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து அக மற்றும் புற காரணிகள் எதை பாதிக்கும் காரணிகளாக பார்த்தோம் நுகர்வு சார்பை பாதிக்கும் காரணிகளாக பார்த்தோம் ஸோ நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்குக அதாவது வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சலரேட்டர் ஸோ பெருக்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருமானத்தின் மாற்றத்திற்கும் முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கும் உள்ள வீதம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பெருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதனுடைய ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா ஐ ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டனால் என்ன ஆகுது தெர் இஸ் அ சேஞ்ச் இன் இன்கம் அதுதான் வந்து என்ன சொல்ல வருது இந்த பெருக்கி அப்படின்றத சொல்லுது அடுத்தது முடுக்கி அப்படின்றது எதனால் வந்து இது நடைபெறுது இந்த முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு செலவில் என்ன மாற்றம் ஏற்படுதோ அதுதான் வந்து முதலீடா என்ன ஆகுது தூண்டப்படுது அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க தூண்டப்பெற்ற பெற்ற முதலீட்டிற்கும் தொடக்கத்தில் நுகர்வு செலவில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் ஸோ இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஐ பை டெல்டா சி இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் முடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்ததாக மிகை பெருக்கி விளக்குக ஸோ மிகை பெருக்கி அப்படின்றது என்னது சூப்பர் மல்டிப்ளையர் ஸோ மிகை பெருக்கி எளிய பெருக்கியை விட சிறந்ததாங்க அதாவது சிம்பிள் மல்டிப்ளையரை விட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனெனில் எளிய பெருக்கி தன்னிச்சை முதலீட்டை மட்டும் உள்ளடக்கி இருக்கும் ஸோ அதில் நம்ம அந்த சிம்பிள் மல்டிப்ளையரில் என்ன மட்டும் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் படிப்போம் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிகை பெருக்கியில் இரண்டையும் கம்பைன் பண்ணுவோம் ஒன்று தன்னிச்சை முதலீடு இன்னொன்று தூண்டப்பட்ட முதலீடு இது இரண்டையும் வந்து இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மிகை பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்ததாக பெருக்கி கருத்தின் குறைபாடுகளை குறிப்பிடுக ஸோ என்ன குறைபாடுகள் இதை வந்து நம்ம லீக்கேஜஸ் கசிவுகள் அப்படின்னும் சொல்லலாம் மல்டிப்ளையர்ல வாட் ஆர் த லீக்கேஜஸ் ஆர் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பழைய கடன்களை திரும்ப செலுத்துதல் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம செலவு பண்ணாமல் கன்சம்ஷனுக்கு என்ன பண்ணுறோம் ஓல்டு டெப்ஸு நமக்கு இருக்கக்கூடிய கடன்களை வந்து ரீபேமெண்ட்டுக்காக பயன்படுத்தினா நம்மளுடைய எம்பிசி லெவல் வந்து குறையும் அதனால் கண்டிப்பாக என்ன ஆகும் நம்மளுடைய அந்த மல்டிப்ளையர் வேல்யூவும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு லீக்கேஜாக பார்க்குறோம் ஸோ பழைய கடன்களை திரும்ப செலுத்துவதற்காக அதிகரித்த வருமானம் பயன்படுமானால் எம்பிசி குறைந்து அதன் காரணமாக பெருக்கியின் மதிப்பு தடைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது பாயிண்ட் வந்து செல்வத்தை வாங்குதல் இப்போ அதிகரித்த வருமானம் வந்து செல்வங்களாக அதாவது நிலம் கட்டிடம் இதிலெல்லாம் நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் பணம் மட்டும் மக்களிடையே சுழன்று கொண்டிருக்கும் அது வந்து நுகர்வுக்குள் வராது ஏன்னா வந்து வெறும் பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது மாறிட்டு இருக்குமே காண்டி செலவு பண்ணாம இருக்கிறதுனால இது வந்து பெருக்கியினுடைய மதிப்பை வந்து குறைக்கும் மூன்றாவதாக பண்டங்களையும் பணிகளையும் இறக்குமதி செய்தல் இப்போ நம்ம ஏதாவது கூட்ஸ் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகும் நம்மளுடைய அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இட் வில் கோ அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரி கூட்ஸ் வந்து உள்ள வருது அப்போ என்ன ஆகும் அந்த பணம் எப்போ நம்மளுடைய இன்கம் ஸ்ட்ரீமில் வரும் அப்படின்றதே நம்மளால சொல்ல முடியாது அப்போ என்ன ஆகிடும் நம்மளுடைய அந்த லீக்கேஜ் வந்து இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லீக்கேஜாக பார்க்குறோம் ஸோ இதனால இந்த மல்டிப்ளேயர் லெவல் வந்து என்ன ஆகிடுது இங்கே குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இது மூன்றும் இதனுடைய லீக்கேஜஸை நம்ம இங்கே குறைபாடுகளாக பெருக்கியனுடைய குறைபாடுகளாக பார்க்குறோம் அடுத்த கேள்வி நேர்மறை மற்றும் எதிர்மறை பெருக்கையின் விளைவுகள் யாவை என்னெல்லாம் வந்து விளைவுகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாசிட்டிவ் மல் மல்டிப்ளையர் இருந்தால் என்ன நடக்குது நெகட்டிவ் மல்டிப்ளையர் இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம அந்த லீக்கேஜஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது உட் செலுத்துதல் இந்த உட் செலுத்துதல் துவக்க நிலையில் ஏற்படும் அதிகரிப்பானது இனிஷியல் இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ஜெக்ஷனில் அது என்ன ஆகும்னா ஃபைனலி கண்டிப்பாக ரியல் ஜிடிபி லெவல் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி எதிர்மறை பெருக்கில அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து குறைவா இருந்ததுன்னா இனிஷியலி தெர் இஸ் எ டிக்ரீஸ் இன் இன்ஜெக்ஷன் உட்செலுத்துதல்ல குறைவு ஏற்பட்டது அப்படின்னா ஃபைனலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் ஜிடிபி லெவல் வந்து குறையும் ஸோ அதுதான் இந்த நேர்மறை பெருக்கிக்கும் எதிர்மறை பெருக்கிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெருக்கியின் வகைகள் யாவை என்னன்னா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம் இந்த ரெண்டு டைப்ஸ் இங்கே பார்க்க போகிறோம் இயங்கா பெருக்கி இயங்கும் பெருக்கி இயங்கா பெருக்கி அப்படின்றது என்னது ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் இது வந்து நிறைய பேரில் அழைக்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் நிகழ் அதாவது சைமல்டேனியஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் மல்டிப்ளையர் தர்க்க ரீதி பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடு மாற்றமும் வருமான மாற்றமும் உடன் நிகழ்பவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயங்கா பெருக்கியில் சொல்கிறாங்க இங்கே கால தாமதம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள கொடுக்கப்படாததுனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க இயங்கா பெருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு சமநிலையிலிருந்து மறு சமநிலைக்கு போகும்போது என்ன ஆகுது எம்பிசி லெவல் வந்து மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக் மல்டிப்ளையரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இயங்கும் பெருக்கி இதை என்ன சொல்கிறோம் டைனமிக் மல்டிப்ளையர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து சீக்வன்ஸ் மல்டிப்ளையர் தொடர் நிகழ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதில் வந்து உண்மையில் இப்போது சப்போஸ் ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து உடனே வருவாய் கூடுமா அது வந்து கண்டிப்பா அந்த கால இடைவெளியை சொல்றதுதான் இந்த இயங்கும் பெருக்கி சோ, அதே மாதிரி வருமானம் உயரும் போது அது செலவு செய்யப்படுவதற்கும் கால இடைவெளி வந்து தேவைப்படுகிறது ஸோ அதையும் வந்து நம்ம இந்த இயங்கும் பெருக்கில பார்க்குறோம் ஸோ இது வந்து டைனமிக் மல்டிப்ளையர் இதுதான் வந்து இந்த டூ டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர் அடுத்த கேள்வி வந்து முடுக்கி கோட்பாட்டின் எடுக்கோள்கள் யாவை என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் தான் இப்போ இந்த கோட்பாடு செயல்படணும் அப்படின்னா சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கோட்பாடு வந்து செயல்படும் அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இந்த முடுக்கி கோட்பாடு செயல்படுறதுக்கு என்னெல்லாம் எடுக்கோள்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நுகர்வு பொருட்கள் தொழில் துறையில் எச்ச சக்தியின்மை அதாவது தேர் மஸ்ட் பி எக்ஸஸ் கெப்பாசிட்டி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு பொருட்கள் தொழில்துறை கன்சூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரியில் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலையான மூலதனம் அதாவது இந்த கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது செகண்டு அசம்ஷன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவையின் அதிகரிக்கும் தன்மை நிலையாக இருக்கும் டிமேண்ட் எப்படி இருக்காம் பர்மனண்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் ஒன் ஆஃப் தி அசம்ஷன் அடுத்ததாக நிதி அளிப்பு மற்றும் மற்ற உள்ளீடுகள் நெகிழ்ச்சி உடையது நிதி அளிப்பு அப்படின்றது என்னது சப்ளை ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து சப்ளை ஏற்படுது அந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்க்குறோம் மற்ற உள்ளீடுகள் அதர் இன்புட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குதா எலாஸ்டிக் நெகிழ்ச்சி உடையது தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த நெகிழ்ச்சி உடையது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா பிப்து ஒன் மூலதன பொருட்கள் தேவைப்படும் அளவுக்கு பகுக்க முடியும் அதாவது இந்த கேபிட்டல் குட்ஸை தே கேன் டிவிசபிள் இது வந்து அந்த கேபிட்டல் குட்ஸை வந்து டிவிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிவிசபிள் அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் முடுக்கி கோட்பாட்டின் எடுக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ இந்த எடுக்கோள்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு பொருட்கள் தொழில் துறையில் எச்ச சக்தியின்மை இரண்டாவதாக நிலையான மூலதனம் வெளியீடு விகிதம் மூன்றாவதாக தேவையின் அதிகரிக்கும் தன்மை நிலையாக இருக்கும் என்று அனுமானித்தல் நான்காவதாக நிதி அளிப்பு மற்றும் மற்ற உள்ளீடுகள் நிகழ்ச்சி உடையது ஐந்தாவதாக மூலதன பொருட்கள் தேவைப்படும் அளவுக்கு பகுக்க முடியும் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் நான்காவது பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் மற்றும் மூன்று மதிப்பெண் வினாக்களை ஒன்றுன்னா டிஸ்கஸ் பண்ணோம் அப்பார்ட் ஃப்ரம் புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதிலேருந்தும் ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்த அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு புரிந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் ஆர்வத்துடன் கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி